இருக்கிறார். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. ஜாக்கிரதையாக இருக்கணும். வேதத்துல இன்னொரு பித்தாசை பற்றி சொல்லப்படும் போது என்ன போட்டிருக்குதுன்னா, உன் வியாபார மிகுதியினால் உன் ரட்சிப்பின் தேவனை மறந்தாய். ரொம்ப பிஸிங்க, வேதம் வாசிக்கிறதுக்கு நேரமே இல்ல, ஜெபிக்கிறதுக்கு நேரமே இல்ல, ரொம்ப பிஸியா இருக்காங்க. பிலீவர்ஸ் கூட, ரொம்ப மினிஸ்ட்ரி பண்றவங்க கூட அந்த மாதிரி விழுந்து போவதை நான் பார்த்திருக்கிறேன். அப்ப என்ன நடக்கும், அவரு வெயிட் பண்ணி பார்ப்பாரு நம்ம வருவோம்னு சொல்லிட்டு. அப்புறம் ஓகே, நம்ம தொந்தரவா நினைக்கிறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. போன பிறகு என்ன நடக்கும், யார் யாரோ வந்து நம்மளுடைய துறவுகளை எல்லாம் வந்து என்ன செய்வாங்க, தூர்த்து போடுவார்கள், நம்முடைய வேலிகளை எல்லாம் எடுத்து போடுவார்கள், நம்முடைய போர்வைகள் நம்மை விட்டு எடுத்து போடப்படும். தேவன் நம் மீது எவ்வளவாய் அன்பாய் இருக்கிறார் என்பதை தியானிப்போம். அது தியானிக்க கூடிய ஒரு விஷயம். அது எப்படியெல்லாம் நம்மை நேசிக்கிறார், எப்படியெல்லாம் நாம் அவரிடத்திலே போய் நம்முடைய காரியங்களை எல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறார், எவ்வளவாய் நம்ம அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். எங்களை மிகவும் அன்பாக பிரியமாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, கிருபையும் ஆண்டவரே மகிமையும் பொறிந்தவரே அப்பா, அமை துதிக்கிறேன் சுவாமி. எங்களோடு பேசும் வசனங்கள் எங்களோடு கூட இருக்கட்டும். கொள்ளை நோய்க்கும் வேடனுடைய கண்ணிக்கும் நீ பயப்படாதிருப்பா என்று சொன்னீங்கப்பா. இந்த கொள்ளை நோய் விழாவும் இந்த நாட்களிலே சுவாமி உடைய கிருபைகளை தியானிக்கப்படியான எங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் கிருபைகளையும் கொடுத்தீங்கப்பா, அதற்கான நன்றி. கர்த்தர் எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. நம்ம திருமறையின் திவ்ய காட்சிகள் நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் வந்து நீங்க அது வந்து வேதம் முழுக்க இந்த எண்ணங்கள் வந்து விரவி இருக்கிறது. ஈசாக்கு காலத்துல இருந்து கடைசியில நம்ம வெளிப்படுத்தின விசுவாச சுவிசேஷம் வரைக்கும் அது முழுக்க முழுக்க இருக்கிறது. அதனாலதான் வந்து மனவாளியே அப்படின்னு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசுவும் அப்படிதான் கூப்பிடுறாரு சபையை பார்த்து. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தேவனுடைய சபையை நேசிக்க கற்றுக்கொள்ளணும் நீங்க. அதனாலதான் வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து நான் ரொம்ப அதிகமாய் தியானிக்கிறோம். நம்ம வந்து 5வது அதிகாரம் யாராவது ஒருவர் வாசிங்க, நமக்கு நேரம் அதிகமா இல்ல, சீக்கிரமாவே முடித்திடலாம். 5வது அடி. சகோதரியே, என் மனவாழியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன், என் வெள்ளைப்போளத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன், என் தேன்கூட்டை என் தேனோடு புசித்தேன், என் திராட்சரசத்தை என் பாலோடும் குடித்தேன். சிநேகிதரே புசியுங்கள், பிரியமானவர்களே குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன், என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. தன் தலை பணியினாலும் என் தலைமையர் இரவில் பெய்யும் தூரடினாலும் நனைந்திருக்கிறது என்றார். என் வஸ்திரத்தை கலற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன். என் பாதைகளை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார், அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன், பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளில் இருந்த வெள்ளைப்போளமும் என் விரல்களில் இருந்து வாசனை உள்ள வெள்ளைப்போளமும் வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்மா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. நகரத்தில் தெரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவல்காரர் என் மேலிருந்த என் போர்வை எடுத்து கொண்டார்கள். எருசலேமின் குமாரத்தைகளே, என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சுகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன். ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கலும் உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கலும் உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர்,
பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர். அவர் தலை தங்கமயமாக இருக்கிறது. அவர் தலைமயிர் சுருள் சுருளாக சுருள் சுருளாயும் காகத்தை போல் கருமையாயும் இருக்கிறது. அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும். புறாக்கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாக இருக்கிறது. அவர் கண்ணங்கள் கந்தவர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனைக்குள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது. அவர் உதடுகள் ஈழி புஷ்பங்களைப் போன்றது. வாசனையுள்ள வெள்ளை போலம் அதிலிருந்து வடிகிறது. அவர் கரங்கள் படிக பச்சை பதித்த பொன் வளையல்கள் போல இருக்கிறது. அவர் அங்கம் இந்திர நீள ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல இருக்கிறது. அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போல இருக்கிறது. அவர் ரூபம் லீபனோனை போலவும் கேதர்களைப் போலவும் சிறப்பாக இருக்கிறது. அவர் வாய் மிகவும் மதுரமாக இருக்கிறது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவரே என் நேசர். எருசலேமின் குமாரத்திகளே, இவரே என் நேசர். ஆமேன். இவர்கள் இருவருக்கும் உள்ள அன்பு வந்து வெளியில வரணும் இல்லையா? இப்ப இதுவரைக்கும் நம்ம அதிகமாய் பார்த்தது வந்து சூழமித்தி தன்னை பற்றி பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன், என்னுடைய சகோதரர்கள் என் திராட்சை தோட்டத்திற்கு காவலாளியாய் வைத்தார்கள், வெயில் என் மீர் பட்டது, அப்படியெல்லாம் தன்னை பற்றி சொல்றா. எவ்வளவு தாழ்வாய் அவ சொல்றாளோ அவ்வளவு தாழ்வாய் சொல்றா. அதே மாதிரி ஆனா தேவன் அவளை பற்றி ஒரு குறையும் சொல்றது கிடையாது. எப்பவுமே அருமையான வார்த்தைகள், அற்புதமான வார்த்தைகள், உன்னிடத்திலே பழுதொன்றும் இல்லை, குறையுமன்றும் இல்லை, அவளுடைய அழகெல்லாம் வர்ணிச்சிட்டு இருக்க. ரொம்ப அபூர்வமான ஒரு காட்சி, ஆனா அது திவ்ய காட்சி. ஏன் இது நடந்தது அப்படின்னு பார்க்கிறோம். அதுக்கு என்னத்துக்கு காரணம், என்ன ரீசன் வந்தது? இப்போ நம்ம வந்து நிறைய பேரு ஆண்டவருடைய அன்பினாலே நாம் தேற்றப்பட்டு கொண்டே இருக்கோம். இன்னைக்கு கூட அருமையான சகோதரர் வேலை பற்றி அவர் சொன்னாரு. அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில கூட அந்த மாதிரி நிறைய தருணங்கள் எல்லாம் வந்திருக்கு. ஆனா நாம் வந்து ஒரு நாளும் கைவிடப்பட்டதே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஏன்னா கடவுள் வந்து இந்த மாதிரி ஏதாவது வரும்போது நம்ம கிட்ட சொல்லுவாரு, நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, நான் உனக்கு வச்சிருக்கேன், உன்னே ஏற்ற நேரத்திலே அதை நான் காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லுவார். என்னுடைய வாழ்க்கையில கூட அப்படி சொல்லி இருக்கிறாரு, சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. ஆனா நம்ம வந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறோமா? இல்ல, நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா வி டேக் கடவுளுடைய அந்த அன்பை வந்து கிராண்டடா நம்ம எடுத்துக்கோம். சில விசுவாசிகளுக்கு கூட இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது. நிறைய பிரச்சனையே இல்லை, நிறைய பிளஸ்ஸிங்கா வந்துடுச்சு, என்ன பண்ணுவாங்க? அப்போ அதுலயே வந்து இன்வால்வ் ஆயிடுறாங்க. அந்த அந்த அது கொடுக்கும் சுகம், தேவன்தான் எல்லாத்தையும் கொடுக்கறாரு, நல்ல ஆடைகள், அருமையான வீடு, எல்லாத்தையும் அவரு தான் கொடுக்கறாரு. ஆனா கொடுத்தவரை மறந்து விடுகிறார்கள் நிறைய நேரங்கள்ல. மறந்து விடும் போது ஒரு ஒரு பிரிவு வருகிறது. அவர் நம்மை விட்டு விலகல, நம்ம தான் விலகி போறோம். நம்ம வந்து நிறைய நேரம் வந்து அவர் வந்து நமக்காக எதிர்பார்த்து கொண்டே நிற்கிறார். நம்ம பேசுவோம், நம்ம அவரிடத்துல கேட்போம், வேத வசனங்களை வாசித்து அதுல புலகாங்கிதம் அடைவோம். அந்த வசனங்களை திரும்ப திரும்ப வீட்டுல பேசும்போது சொல்லிக்கொண்டே இருப்போம். நம்மை தெரிந்தவர்களிடத்துல அதை சொல்லி அதெல்லாம் அவர் எதிர்பார்க்கிறாரு. இதெல்லாம் சாதாரணமா இவங்களுக்கு தெரியும், ஆனா வேதத்துல எல்லாம் போட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் பேசுவார்கள், அவர் கவனித்து கேட்பார்னு போட்டிருக்கு. எல்லா இடமும் அதெல்லாம் எழுதி எழுதி வச்சுக்கிங்க, பார்க்கும்போது எல்லாம் பாருங்க, நிலைப்படிகள் எழுதி வைங்க. பார்க்கும்போதெல்லாம் தேவனுடைய வசனங்களா இருக்கணும். ஜெபிக்கும் போது அந்த வசனங்களை சொல்லி 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 ஜெபிங்க. அதெல்லாம் அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்படி சொல்லியிருக்கீங்க, அப்படி சொல்லியிருக்கீங்க, அந்த இடத்துல இதை சொல்லியிருக்கீங்க, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. அதாவது அவருக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். ஆனா இதெல்லாம் நம்ம விட்டுறோம். விட்டுட்டு நம்ம வந்து வேற சிலதுல நம்மளுடைய மனது வந்து போயிடுது. அப்போ அதுக்காக அவரு நம்ம விட்டு விலகுவதில்லை, நம்ம அவரை வந்து வெயிட் பண்ண வைக்கிறோம். அதனாலதான் அவர் சொல்றாரு, என் தலை பனினால இருக்குது, சுலமித்தியே எனக்கு கதவி தரேன்னு சொல்றாரு. அவர் போயிட்டார்.
ஏன் ஆண்டவர் போனார்னா கோபத்திலே அவர் போகவில்லை. நன்றாக கவனிங்க, அவர் கோபத்திலே போக, நம்ம மேல கோபமா இருப்பதே இல்லை. அவர் கோபமாய் அவர் போகல, நம் மீது உள்ள பிரியத்தினாலே நம்மை விட்டு அகன்று போகிறார். என்னன்னா பிரியமானவர்களுக்கு மனதாகும்படி அவள் தூங்கட்டும், அவளை ஏன் நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணணும், டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் விலகி போகிறார். அவருக்கு தெரியும் இல்லையா, அவர் விலகி போனா என்ன நடக்கும்னு தெரியும். ஆனாலும் அவ சூஸ் பண்றாத, இப்ப சூழமித்தி பிணைப்பட்டு இருக்கிறார், பிணை கைதி அவள். போன பிறகு என்ன நடக்குது பாருங்க, போர்வை எடுக்கப்படுகிறது, காவலர்களினாலே அவள் காயப்படுகிறாள். அதனாலதான் தேவ சமூகத்தை விட்டு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். வேதத்துல இன்னொரு பித்தாசை பற்றி சொல்லப்படும் போது என்ன போட்டிருக்குதுன்னா, உன் வியாபார மிகுதியினால் உன் ரட்சிப்பின் தேவனை மறந்தாய். ரொம்ப பிஸிங்க, வேதம் வாசிக்கிறதுக்கு நேரமே இல்லை, ஜெபிக்கிறதுக்கு நேரமே இல்லை, ரொம்ப பிஸியா இருக்காங்க. பிலீவர்ஸ் கூட, ரொம்ப மினிஸ்ட்ரி பண்றவங்க கூட அந்த மாதிரி விழுந்து போவதை நான் பார்த்திருக்கிறேன். அப்ப என்ன நடக்கும், அவர் வெயிட் பண்ணி பண்ணி பார்ப்பாரு நம்ம வருவோம்னு சொல்லிட்டு, அப்புறம் ஓகே நம்ம தொந்தரவா நினைக்கிறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. போன பிறகு என்ன நடக்கும், யார் யாரோ வந்து நம்மளுடைய துறவுகளை எல்லாம் வந்து என்ன செய்வாங்க, தூர்த்து போடுவார்கள், நம்முடைய வேலிகளை எல்லாம் எடுத்து போடுவார்கள், நம்முடைய போர்வைகள் நம்மை விட்டு எடுத்து போடப்படும். தாவீதுடைய வாழ்க்கையில அன்பின் தொல்லை அவனை விட்டு அகன்று போகும்போது அவனுக்கு என்னெல்லாம் பயங்கரங்கள் நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். எங்க போறது சொல்லுங்க. அதனாலதான் வந்து ரொம்ப அற்புதமாய் அந்த சங்கீதத்திலே, நம் பாதாளத்திற்கு போனால் அங்கேயும் வந்து நீர் என்னுடைய படுக்கையை அறிந்திருக்கிறேன், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன், முன்னும் பின்னும் என்னை நெருக்கி அப்படின்னு ஒரு வார்த்தைகள் இருக்கு. எங்கேயுமே போக முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு நம் மீது அன்பினாலே அவர் பிணைப்பட்டு இருக்கிறார். தேவன் நம் மீது எவ்வளவாய் அன்பாய் இருக்கிறார் என்பதை தியானிப்போம். அது தியானிக்க கூடிய ஒரு விஷயம், அது எப்படியெல்லாம் நம்மை நேசிக்கிறார், எப்படியெல்லாம் நாம் அவரிடத்திலே போய் நம்முடைய காரியங்களை எல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறார், எவ்வளவாய் நம்ம அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்முடைய உணர்வுகள் முக்கியம், நம்முடைய வார்த்தைகள் முக்கியம், நம்முடைய எண்ணங்கள் முக்கியம், எல்லாம் அவருடைய அன்பினாலே கவரப்பட்டு அதை சுற்றி சுற்றி இருக்கிறதா. நேசிக்கப்படுவது ஒரு விஷயம், நேசிக்கப்படுவதை நாம் நடத்தி காண்பது இன்னொரு விஷயம். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி இருக்கிறதா? நல்ல ஆண்டவரே, உம்மாலே நாங்கள் நேசிக்கப்படும்படியாய் உடைய குமாரனின் இரத்தத்தை குறித்து ஒரு அற்புதமான மார்க்கத்தை ஆண்டவரே எங்களுக்கு ஏற்படுத்தினீரே. எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் இருக்கும் சுவாமி. ஆண்டவரே நீர் எங்கள் மீது அன்பாயிருக்கிறீர், அந்த அன்பை தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது சுவாமி, எங்களுக்கு கொடுத்தீங்க சுவாமி. இந்த புத்தகத்தை ஆண்டவரே வேதத்திலே நாங்கள் படிக்கும்படியா, இதை புரிந்து கொண்டு ஆண்டவரே உண்மை எவ்வளவாய் நாங்கள் நேசிக்க ஆண்டவரே எங்களுக்கு கடமை இருக்கிறது, எவ்வளவாய் நீர் எங்களை நேசிக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு இந்த ஒப்புமையை ஆண்டவரே நீர் கருத்திலே காட்டினதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உடைய அன்பின் ஆழத்தை அகலத்தை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்தோம். இந்த வாழ்க்கையிலே இந்த ஆண்டவரே இந்த குறைவான இந்த நாட்களிலே சுவாமி நிறைவாயிருக்கும் உடைய அன்பு எங்களுடைய இதயத்திலே கற்றுக்கொள்ளப்பட வேண்டும் சுவாமி, எங்களுடைய இதயம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.